الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي السماء رزقكم وما توعدون فورب السماء والأرض إنه لحق مثل ما أنكم تنطقون وقال أيضا وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العظيم وعن أبي الدرداء رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله يقول أنا الله لا إله إلا أنا ملك الملوك ومالك الملوك وقلوب الملوك في يدي لو أن العباد أطاعوني حولت قلوب ملوكهم عليهم بالرحمة وإن عصوني حولت قلوبهم بالسخط والنقمة أو كما قال النبي صلى الله عليه وسلم நிகழ்ச்சி அன்புடையவனுமாகிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன். அவனை தவிர வேறு நாயன் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிரிலும் மேலான அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும், அன்னாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கை முறையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரையிலும் அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய எடுத்து நடந்த முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பேரிலும் உண்டாவதா. புனிதம் நிறைந்த ஜுமாவின் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லம் பள்ளி வாயிலில் அத்திகாப்புடைய நியத்துடன் வீட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக வாழ்க்கையின் வெற்றி, நிம்மதி, சந்தோஷத்துக்காக வேண்டி என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறே இருக்கின்றானோ அந்த விடயங்களை முடிந்த அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றானோ அந்த தடுக்கப்பட்ட விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த படைத்த நாயனை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சிநேகிதர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு உலகத்திலே ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கின்றான். ஒரு சுருக்கமான வாழ்க்கை, குறுகிய கால வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. யார் உலகத்துடைய வாழ்க்கையிலே இந்த சுருக்கமான வாழ்க்கை, மட்டித்து சொல்ல முடியாத வாழ்க்கையிலே, யார் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை சம்பாதிக்கக்கூடிய முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வாரோ, நிரந்தரமான மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய முறையிலே அவனுடைய கண்குளிர் உள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கிக் கொடுப்பான். அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய வாழ்க்கையை அதன் பிரதிபலிப்பாக அல்லாஹ் மனமானதாகவும் சுகமானதாகவும் சந்தோஷமானதாகவும் ஆக்கிவிடுவான். அதேபோன்று யார் உலகத்துடைய வாழ்க்கையிலே தான் விரும்பின முறையிலே, அல்லாஹ் வெறுப்பான முறையிலே யார் உலக வாழ்க்கையை ஆக்கிக் கொள்கின்றாரோ அவருடைய நிரந்தரமான மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை கஷ்டத்துக்குரியதாகவும் சஞ்சலத்துக்குரியதாகவும் ஆகிவிடும். அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய வாழ்க்கை அவருக்கு பெரும் சிக்கலாகவும் கஷ்டமாகவும் ஆகிவிடும். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நாளாந்தம் பல நிலைமைகளை முன்னோக்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்பம், துன்பம், சந்தோஷம், கவலை என்று சொல்லி பல நிலைமைகள் மனிதனுக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, மனிதனுக்கு எல்லா நிலைமையும் ஒரே போல் ஆகுவதில்லை. ஒருவர் கொஞ்சம் காலம் சந்தோஷமாக இருப்பார், அதே மனிதர் கொஞ்சம் காலம் கவலைப்பட வேண்டிய நிலைமை உண்டாகிவிடும். நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கொஞ்ச காலம் கஷ்டமாகவும் வாழ வேண்டிய நிலைமைகள் உண்டாகும். நிலைமைகள் மாறி மாறி வருகின்றன.
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே நிலைமைகள் எவ்வாறு மாறி மாறி வந்தாலும் யார் அல்லாஹை நம்பி ஒரு முஃமினாக வாழ்கின்றாரோ, அல்லாஹை நம்பினவராக இருக்கின்றாரோ, ஈமானிலே உறுதியான ஒருத்தராக இருக்கின்றாரோ, அவருக்கு வரக்கூடிய அனைத்து நிலைமைகளும் நலவாகத்தான் இருக்கும். லாபமோ நஷ்டமோ, இன்பமோ துன்பமோ, நோயோ சுகமோ, என்ன நிலைமையாக இருந்தாலும் முஃமினாக இருக்கக்கூடியவனுக்கு அது நலவே நலவுதான். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நிலைமை இருக்கின்றதே, அந்த விடயம் மிகவும் ஆச்சரியத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஏன்? அவனுடைய லாப நஷ்டம் அனைத்தும் நலவாக இருக்கின்றது. ஒருவருக்கு லாபமும் நஷ்டமும் நலவாக இருக்க முடியாது, நோயும் சுகமும் நலவாக இருக்க முடியாது, இன்பமும் துன்பமும் நலவாக இருக்க முடியாது. இன்பம் நலவாக இருக்கும், துன்பம் கெடுதியாக இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முக்மின் இருக்கின்றானே அவன் ஆச்சரியத்துக்குரியவன். ஏன்? இன்பம் துன்பம் அனைத்துமே அவனுக்கு நலவு. அசாபஹு தர்ரா, தெரியப்படுத்துகின்றார்கள், அவருக்கு ஒரு நலவு வருகின்றதா? அந்த மனிதன் நலவை கண்டு அவன் மதி மயங்க மாட்டான். முஃமினாக இருக்கக்கூடியவன் நலவு வருகின்றதா? இது நலவாக வந்தாலும், எனக்கு சந்தோஷமாக வந்தாலும், எனக்கு லாபமாக வந்தாலும், எனக்கு ஈடத்தை போன்று வந்தாலும், எனக்கு கண்ணியத்தை போன்று வந்தாலும், இது என்னை படைத்த அல்லாஹ்விடத்திலிருந்து வருகின்றது. அந்த படைத்த நாயன் இந்த நலவை, இந்த சந்தோஷத்தை, இந்த லாபத்தை எனக்கு அளித்து என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்வான். எனவே முஃமின் இன் அசாபஹு தர்ரா ஷக்கர், நலவு வரக்கூடிய நேரத்திலே நலவை அல்லாஹ் எனக்கு அளிப்பதை என்னை சோதிப்பதற்காக வேண்டி, எனவே அல்லாஹை நெருங்கக்கூடிய வழி நலவிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. எனவே அவன் நன்றியுள்ளவனாக மாறுவான். அவனுக்கு ஒரு கெடுதி, தீங்கு, கஷ்டம், சோதனை வருகின்றதா? அவன் சோதனையை கண்டு பயப்பட மாட்டான், சோதனையை கண்டு அஞ்ச மாட்டான், அவன் தத்தளிக்க மாட்டான். சிந்திப்பான், இந்த சோதனை அல்லாஹ்விடத்திலிருந்து வருகின்றது, இந்த சோதனை அல்லாஹ்விடத்தில் வருந்துகிறது. அருமை ரசூலுல்லாஹ் சோதனையை பற்றி என்ன சொல்லி தந்திருக்கின்றார்கள்? ஏன் இந்த சோதனை வருகின்றது? ஒன்றில், அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான், அல்லாஹ் இந்த சோதனையிலே நான் என்ன செய்கின்றேன் என்பதை பார்க்கின்றான். அல்லது இந்த சோதனை நான் செய்த ஒரு பாவத்தினால் வந்துள்ளது என்பதை ஈமானுள்ள ஒரு முஃமின் அறிந்து கொள்வான். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுக்கு தீங்கு, கஷ்டம், துன்பம் வரக்கூடிய நேரத்திலே அவன் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழியை தான் சிந்திப்பான். அவன் அதிலே பொறுமைதான், இந்த கஷ்டத்திலே அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழி என்பதை அறிந்து கொள்வான். அவன் பொறுமையாக இருப்பான். எனவே முஃமின் அனைத்து நிலைமைகளையும் ஆச்சரியத்துக்குரியவனாக இருக்கின்றான். ஏன்? வரக்கூடிய எல்லா நிலைமைகளையும் அவன் அந்த ஈமானின் மூலமாக சாதகமாக நலவாக ஆக்கிக் கொள்கின்றான் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, அந்த ஈமானினுடைய சொத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், கௌரவப்படுத்தியிருக்கிறான். ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் பாக்கியமாக அளித்திருக்கின்றான். எனவே இந்த பாக்கியம் பெற்ற நாம் அந்த முஃமினுடைய ஆச்சரியத்துக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்திப்பது கடமையாக இருக்கின்றது. நான் ஒரு முஃமின் என்று சொல்லிக் கொள்கின்றேன், ஆனால் அந்த ஆச்சரியத்துக்குரிய முஃமினாக நான் இருக்கின்றேனா? நலவுகள் நடக்கக்கூடிய நேரத்திலே நான் அல்லாஹ்வை நெருங்குகின்றேனா? கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த நிலைமையிலும் அல்லாஹ்வை நெருங்குகின்றேனா? என்னுடைய ஈமானுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது? சிலர்கள் முஃமின்களிலே சிலர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ். மனிதர்களிலே சிலர் இருக்கின்றார்கள், நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்கின்றார்கள். அவர்களுக்கு துன்பங்கள், கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்திலே பெரிய சோதனையை போன்று அதனை பார்க்கின்றார்கள், ஒரு வேதனையை போன்று பார்க்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், மனிதர்களிலே சிலர்கள், முஸ்லிம்களிலே சிலர்கள் இருக்கின்றார்கள், இஸ்லாத்தின் ஒரு ஓரத்திலிருந்து அமல் செய்கின்றார்கள். அவர்களுக்கு நலவு வருமா? அவர்கள் அந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பார்கள். வயின் அசாபத் பல பல வஜி கசுர துனியாவல் ஆசரா,
அவர்களுக்கு ஒரு சோதனை வரும் என்று சொன்னால் உள்ளத்துக்கு விருப்பம் இல்லாத ஒரு நிலைமை வருமா? இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி விடுவார்கள், அமல்களை விட்டும் தூரமாகி விடுவார்கள். இவ்வாறான முஃமின்களும் முஸ்லிம்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து தந்திருக்கின்றான். எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், கியாமத்துக்கு நெருக்கமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், மிகவும் கியாமத்தின்மை நெருங்கிவிட்டது, இந்த காலத்திலே மிகவும் சிரமத்துக்குரிய வாழ்க்கையாக நாம் எங்களுடைய நாட்களை கடத்தாட்டி கொண்டிருக்கின்றோம். நாளுக்கு நாள் பிரச்சனைகள், நாளுக்கு நாள் சிரமங்கள். முஸ்லிமுக்கும் சிரமம் தான், அந்நியவனுக்கும் சிரமம் தான். தொழக்கூடியவனுக்கும் பிரச்சனை, தொழாதவனுக்கும் பிரச்சனை, ஈமான் உள்ளவனுக்கும் பிரச்சனை, ஈமான் இல்லாதவனுக்கும் பிரச்சனை என்று நாளாந்தம் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன, சோதனைகள் கூடிக்கொண்டே போகின்றன. யாரை பார்த்தாலும் வாழ்க்கையிலே சோதனை. வியாபாரிக்கும் பிரச்சனை, உத்தியோகம் செய்யக்கூடியவருக்கும் பிரச்சனை, வைத்தியராக இருக்கக்கூடியவருக்கும் பிரச்சனை, எல்லோருக்கும் ஒரு பிரச்சனையான காலமாக இருக்கின்றது. யாரை பார்த்தாலும் வாயிலே புலம்புவது பிரச்சனைக்குரிய வார்த்தைகள். சிக்கலாக இருக்கின்றது, பொருளாதார நெருக்கடியாக இருக்கின்றது, செலவினங்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவுக்கு போலாமல் இருக்கின்றது. ஏழைக்கும் பிரச்சனை, பணக்காரனுக்கும் பிரச்சனை, படித்தவனுக்கும் பிரச்சனை, பாமரருக்கும் பிரச்சனை என்று நாளாந்தம் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டு போகின்றன. மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முஸ்லிமும் முகம் கொடுக்கின்றான், அந்நியவனும் முகம் கொடுக்கின்றான், ஈமான் உள்ளவனும் முகம் கொடுக்கின்றான், ஈமான் இல்லாதவனும் முகம் கொடுக்கின்றான். என்ன நிலைமையிலே முகம் கொடுக்கின்றான் என்பதை சிந்திப்பது முஸ்லிம்களாக எமக்கு கடமையாக இருக்கின்றது. நான் ஒரு முஸ்லிமாக இருந்தேன், என்னை படைத்த நாயன் அல்லாஹ், அவன் எனக்கு பொறுப்பானவன், அவனிடத்திலிருந்து தான் அனைத்து நிலைமைகளும் நடக்கின்றது என்ற ஈமானை சுமந்திருக்கக்கூடிய நான் என்னுடைய நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்கின்றேன்? ஒரு காலம் இருந்தது, நோயால் ஒரு அச்சுறுத்தல், எல்லோரும் நோயிலே பயந்து தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை, எல்லோருக்கும் ஒரு பயம், பிரச்சனை, நோய், எல்லோருக்கும் நோய், குடும்பம் குடும்பமான நோய்கள், கேள்விப்படாத நோய்கள், முன்னோர்கள் அறியாத நோய்கள் என்று பல நோய்கள் வந்திருக்கின்றன. மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, அந்த நோய்கள் முடிகின்றதா? இன்னும் ஒரு பிரச்சனை என்பதாக பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகின்றன. எனவே முஸ்லிமாக இருக்கக்கூடிய நான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நான், அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிய முன்மாதிரியாக எடுத்த நாம், அந்த ரசூலுல்லாஹ்வின் முன்மாதிரியாக நாம் எதை எடுத்திருக்கின்றோம்? ஏன் இந்த பிரச்சனைகள் வருகின்றன? பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலே அந்நியவனும் ஒரு காரணத்தை சொல்லுகின்றான், முஸ்லிமும் ஒரு காரணத்தை சொல்லுகின்றான். அந்நியவனுடைய காரணத்தை தான் ஈமான் கொண்ட முஸ்லிமும் சொல்லுவதாக இருந்தால் இவனுடைய இஸ்லாத்திலே என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? நோய் வருகின்றது, அந்நியவன் ஒரு ஆராய்ச்சிக்கு பின்னால் சொல்கின்றான், இதனால் தான் நோய் வருகின்றது. முஸ்லிம் ஆராய்ச்சி இல்லாமல் சொல்கின்றான், அந்த அந்நியவன் சொன்ன முடிவு இதனால் தான் வருகின்றது. மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஸீபு அபதுன் நக்பதுன் ஃபீமா ஸௌதஹா அவ் தூனஹா இல்லா பிதன். ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன பழுது, ஒரு சாதாரண ஒரு கீறல், சின்ன ஒரு காயம் இருக்கின்றதே, அந்த காயத்தை விட சின்ன சோதனையாக இருந்தாலும், அதை விட பெரிய சோதனையாக இருந்தாலும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவனுடைய பாவத்தினால் மட்டும்தான் வருகின்றது. வமா யஅஃபுல்லாஹு அன்ஹு அக்ஸர், ஆனாலும் அல்லாஹ் மன்னித்து அவனுக்கு உலகத்திலே குற்றம் பிடிக்காமல் இருப்பது தான் மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஅஃபு அன் கதீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு ஆதாரமாக அல்லாஹ்வினுடைய கூற்றை, குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். வமா அஸாபக்கும் மின் முஸீபா, எந்த பிரச்சனை உங்களை வந்தடைகின்றதோ, ஃபபிமா கஸபத் ஐதீகும், நீங்கள் சம்பாதித்துக் கொண்ட சம்பாத்தியம் தான், உங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்ட வினைகள் தான் அவை. ஆனாலும் நீங்கள் முன்னோக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் செய்த அனைத்து தவறுகளுக்காக வேண்டி வந்ததல்ல, நீங்கள் செய்த தவறுகளில் சிலருக்காக வேண்டித்தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் ஒவ்வொன்றாக அல்லாஹ் குற்றம் பிரிக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால், மா தரக அலா பஹ்ரிஹா மின் தாப்பா, இந்த உலகத்திலே இந்த மண்ணுக்கு மேலால் பூமியிலே எந்த ஜீவராசியும் வாழ முடியாத அளவுக்கு மனிதர்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அல்லாஹ்
ஒரு அவகாசத்தை, ஒரு தவணையை வைத்திருக்கின்றான். அந்த நேரத்திலே குற்றம் பிரிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, அனைத்து நிலைமைகளும் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமா ஹிய அமாலுக்கும் வஸ்திஹாலக்கும், என்னென்ன நிலைமைகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்களோ உங்களுடைய உங்களுடைய செயல்களினால் வந்தவைகள். என்னென்ன நலவாக கண்டுகின்றீர்களோ, எதை தீமையாக கண்டு கொண்டிருக்கின்றீர்களோ அனைத்தும் நீங்கள் செய்த செயல்களுடைய வினைகளாக இருக்கின்றது. யார் நல்ல நிலைமைகளை பெற்றுக் கொள்கின்றாரோ அவர் அல்லாஹ்வை புகழட்டும். அதற்கு மாற்றமான கஷ்டமான நெருக்கடியான நிலைமையை யார் கண்டுகொள்கின்றாரோ, பல எலுமன் இல்லா நப்தா, அவர் யாரையும் திட்ட வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம், பல எலுமன் இல்லா நப்தா, அவரையே அவர் குறை சொல்லிக் கொள்ளட்டும். என்னுடைய பாவம் தான், என்னுடைய குற்றம் தான், நான் செய்த தவறு தான், அல்லது என்னுடைய குடும்பம் செய்த தவறு தான், இதனால் இந்த சோதனை என்பதாக அவரையே அவர் குறை சொல்லிக் கொள்ளட்டும். யாரையும், அரசாங்கத்தையோ வேறு யாரையுமோ குறை செல்ல தேவையில்லை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஒரு ஹதீஸில் குதுசி என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நீங்க எவைகளை காணுகின்றீர்களோ இந்த நிலைமைகள், விமா கத்தமத் ஐதீக்கும், எவைகளை செயல்களாக செய்து நீங்கள் சமர்ப்பித்தீர்களோ அதற்குரிய பிரதிபலனாக இருக்கின்றது. வமா ரப்புக்கது வல்லாமில் அபீர், உங்களுடைய ரப்பு அல்லாஹ் இருக்கின்றானே, அவன் அநியாயக்காரன் இல்லை. எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, என்ன நிலைமையாக இருந்தாலும், நாம் முன்னோக்கக்கூடிய என்ன நிலைமையாக இருந்தாலும் சிந்திப்போம், அது என்னுடைய செயல்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது, நான் செய்யக்கூடிய செயல்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே அண்மையாக இம்மை வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய சோதனையாக எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பது பொருளாதார நெருக்கடி, விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே போகின்றன, சம்பாதிக்கக்கூடியவைகள் போதாமல் இருக்கின்றது, எல்லோருக்கும் பஞ்சமாக இருக்கின்றது, யாருமே கஷ்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, வியாபாரியும் கஷ்டத்திலே, எல்லோரும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எல்லோரும் சுமத்தாட்டிக் கொண்டிருக்கின்றோம். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, இந்த நிலைமைகளுக்கு பலர் பல சிக்கல்களை, பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு புத்திக்கு வந்ததை சிலர்கள் சொல்கின்றார்கள், அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சியாக இருக்கின்றது, அல்லது வெள்ளையர்களுடைய சூழ்ச்சியாக இருக்கின்றது, மேற்கத்தியர்களுடைய சூழ்ச்சியாக இருக்கின்றது, யகூதிகளுடைய சிக்கலாக இருக்கின்றது என்று பலரும் பல நிலைமைகளை காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் படைத்த நாயன் அல்லாஹ் சொல்லுகின்றான், படைத்த நாயன் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் செய்த செயல்களாகத்தான் இருக்கின்றன. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், ஒரு நீளமான ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அக்பல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சந்தர்ப்பம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை முன்னோக்கினார்கள், முன்னோக்கி சொன்னார்கள், யா மஅஸரல் முஹாஜிரீன், ஏ முஹாஜிரீங்களே, ஹம்சு கிதால் இலம் துலீதும் பிஹின் அஊது பில்லாஹி மின் அன் துத்ரிகூஹுன், ஐந்து விடயங்கள் இருக்கின்றன முஹாஜிரீங்களே, அந்த ஐந்து விடயங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அவைகளை செய்யாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன், நீங்கள் செய்ய என்பதாக நான் பாதுகாவல் தேடுகின்றேன், ஆனாலும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் பல சோதனைகள் வரும் என்பதை அருமை ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லி, வரக்கூடிய சோதனைகள், நீங்கள் இந்த செயலை செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த நடவடிக்கையை எடுப்பான் என்பதாக ஐந்து குற்றங்களை ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், லம் தல்ஹரில் பாஹிதத்து ஃபி கௌமின் ஹத்தா யுஅலினு பிஹா, இது கூட்டத்திலே மானக்கேடான, அருவறுப்பான, அசிங்கமான விடயங்கள் பொதுவாக நடக்க ஆரம்பித்து விடும் என்றார். ஹத்தா யுஅலினுபிஹா, அது பகிரங்கமாகவும் பொதுவாகவும் நடக்க ஆரம்பித்து விடும் என்று சொன்னால், மானக்கேடான விஷயங்கள் என்றால் என்ன, அருவறுப்பானவைகள், பாலியல் குற்றங்கள், ஆண் பெண்ணுடைய கலப்படங்கள், மோசமான ஆடைகள், அருவறுப்பான ஆடைகள், அதே போன்று வெக்கம் இல்லாத தன்மையாக நடக்கக்கூடிய செயல்கள், ஆண் பெண்ணுக்குரிய தொடர்புகள், இவ்வாறு சரியத்திலே என்னென்ன தடைகள் வந்திருக்கின்றனவோ, அசிங்கமான, அருவறுப்பான, மனிதனுடைய மானத்துடன் சம்பந்தப்படக்கூடிய குற்றங்கள் இருக்கின்றனவே, இந்த பாலியல் குற்றங்கள் எப்பொழுதும் ஒரு கூட்டத்திலே நடந்து நடப்பது மட்டுமல்ல, அது பொதுவாக ஆகிவிடுமோ, இல்லா பஷா பீஹி முத்தாஊன் சொன்னார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை என்ன தெரியுமா, பஷா பீஹி முத்தாஊன், அவர்களிலே பல மரணங்களை அல்லாஹ் உருவாக்குவான்,
நோய்களை உண்டாக்கி அவர்களை மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்குவான். நோய்கள் வந்து சுகமாகாது, அவர்கள் மரணித்து விடுவார்கள். பலரும் திடீர்ந்து மரணம் அடைந்து விடுவார்கள். அதே போன்று முன்னோர்கள் கேள்விப்பட்டிருக்காத பல நோய்களை நான் உருவாக்குவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, இதை பற்றி பேசுவதற்கு நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமான சோதனைகள், மலேரியா என்று சொல்லி, டெங்கு என்று சொல்லி பல நோய்கள் வந்தன. எல்லாம் யார் கேள்விப்பட்டது? என்னென்ன காய்ச்சல்கள்? காய்ச்சல்களுக்கு பல பெயர்களை வைத்தோம். எலி காய்ச்சல், பன்றி காய்ச்சல், குழம்பு காய்ச்சல் என்று எத்தனையோ பெயர்கள். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, சுருக்கம் நுழம்பு காய்ச்சலோ, பன்றி காய்ச்சலோ, எலி காய்ச்சலோ, பறவை காய்ச்சலோ அல்ல, மனித காய்ச்சல், மனிதனுடைய செயல்களினால் வந்த காய்ச்சல். இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள், ولم ينقصوا المكيال والميزان الا اقيلوا بالسنين وشده المؤونه وجور السلطان عليهم. رسول الله صلى الله عليه وسلم இரண்டாவது குற்றத்தை சொன்னார்கள், ولم ينقصوا المكيال والميزان. எவர்கள் வியாபாரத்திலே மோசடி செய்வார்களோ, அளவு நிறுவையிலே மோசடி செய்வார்களோ, வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே யார் ஏமாற்றம் செய்வார்களோ, மோசமான வியாபாரம், சரியான முறையிலே யார் வியாபாரம் செய்யாமல் மோசடி செய்வாரோ, தந்திரமான முறையிலே, ஏமாற்றமான முறையிலே யார் வியாபாரம் செய்வார்களோ, அந்த கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அவர்களுக்கு பஞ்சம் உண்டாகும், அவர்களுக்கு கஷ்டமும் வறுமையும் உண்டாகும். இதற்காக வேண்டும் அதிசூர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன? பஞ்சம் என்று சொன்னால் உண்பதற்கு உணவில்லாமல் போவது மட்டுமல்ல, உணவு தாராளமாக இருக்கும், அந்த உணவை அடைய முடியாமல் இருப்பார். உணவிற்கும் வசதி இருக்கும், வாயில் போட இயலாத நிலைமையை கொண்டு அல்லாஹ் சோதிப்பார். உண்பதற்கு முடியாது, உண்பதற்கு தடை, தாராளமான உணவுகள் இருக்கின்றன, ஆனால் அவருக்கு ஒரு ராத்தல் பான் சாப்பிட முடியாது, பசிக்கின்றது சாப்பிட முடியாது, பசிக்கின்றது அவரால் புசிக்க முடியாத ஒரு நிலைமையை கொண்டு அல்லாஹ் சோதிப்பார். அல்லது பொருட்கள் இருக்கின்றது, ஆனால் அவரால் வாங்க முடியாத ஒரு நிலைமையை அல்லாஹ் உருவாக்குவார். இவ்வாறு பல நிலைமைகளை முஹத்தித்தூன்கள் பஞ்சத்துக்கு சொல்கின்றார்கள், இவ்வாறான சோதனை. அதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸித்தத்துல் மவுனா, அதை போன்று செலவினங்களை அல்லாஹ் அதிகமாக்கி விடுவான். அவர் சம்பாதிப்பதை விட அதிகமான செலவினங்கள், மிகவும் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, எல்லோருடைய வார்த்தையும் இதுவாகத்தான் இருக்கின்றது, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாமல் இருக்கின்றது, பரக்கத் இல்லாமல் இருக்கின்றது. 1000 ரூபாயை நாம் எடுத்து அதனை மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அது பகலாகுவதற்கு முன்னால் முடிந்து விடுகின்றது. நாளாந்தம் செலவினங்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன, விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே போகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் வருகின்றது? நாம் அதை சிந்திக்காமல் இருக்கின்றோம். இவனுடைய ஆட்சியில தான் வருது, இவன் இருக்கின்றானே அதனால தான் வருது, அந்த பொருளாதார நெருக்கடியாம், அதனால தான் எங்களுக்கும் நெருக்கடி இல்லை. மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, எங்களிடத்தில் இருந்து நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றனவே, இவைகள் தவறாக இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுடைய ஆட்சியாளர்களிடத்தில் இல்லை உங்களுடைய உணவுகள், உங்களுடைய வாழ்க்கை செலவினங்கள் உங்களுடைய ஆட்சியாளர்களுடைய கையிலே அல்ல, உங்களுடைய வியாபாரத்திலே அல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், வபிஸ்தமா, வானத்திலே இருக்கின்றது. உங்களுடைய ரிஸ்க்கு, வாழ்க்கை செலவினங்கள், உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டவைகள் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. அவன் தான் கொடுக்கின்றான், அவன் சந்தோஷமா சீராக கொடுப்பான், அவன் கோபப்படுவானா சீர்கெட்ட முறையிலே வரும். அதை அல்லாஹ் சொல்கின்றான், வானம் பூமிகளை படைத்த அந்த ரப்பின் மீது சத்தியமாக, இது பொய்யான வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை உண்மையானது, நீங்கள் பேசின வார்த்தை உங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது அல்லவா? நான் பேசினதை நான் உறுதியாக இருக்கிறேன், நான் தான் சொன்னேன், நான் பேசின வார்த்தையில் எனக்கு சந்தேகம் வராதே, இதை நான் தானே சொன்னேன். எவ்வாறு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்களோ, நீங்கள் பேசினீர்கள் என்ற விஷயத்தில், அதை போன்றே நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்னிடத்திலே தான் ரிஸ்க் இருக்கின்றது என்று சொல்கின்றேனே, இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, செலவினங்கள் அதிகமாகின்றது, பொருளாதார
சிக்கலாக இருக்கின்றது, விலைவாசிகள் உயர்கின்றது என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதே பிரச்சனை சஹாபாக்களுக்கும் ஒரு கட்டத்திலே வந்தது. வருகை வந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே போகின்றன, ஒவ்வொருவரும் நினைத்த மாதிரி விலைகளை உயர்த்திக் கொண்டே போகின்றார்கள், எவ்வாறு நாம் சொல்கின்றோமோ, இவன் வந்ததிலிருந்து விலையை கூட்டிக் கொண்டே போகின்றான், நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை கூடிக்கொண்டே போகுது, அதே போல ஒவ்வொரு பொருளுடைய விலையும் கூடிக்கொண்டே போகின்றது, இவன் கூட்டுகின்றான் நாம் சொல்கின்றோம். அதே போன்ற ரசூலுல்லாஹ்விடத்திலே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொருவரும் நினைத்த விலையிலே விலை சாமான்களை விற்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு நிர்ணயமான ஒரு விலையை நிர்ணயம் செய்யுங்கள், நீங்கள் நபியாக இருக்கின்றீர்களே, நீங்கள் செல்லக்கூடியதை கேட்டுக் கொள்வார்களே, ஒரு நிர்ணய விலையை நிர்ணயம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்திலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பதில் என்ன சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவல் முத்தஹிர், நானில்ல விலை விலைவாசிகளை உயர்த்தக்கூடியவன், தாழ்த்தக்கூடியவன், நிர்ணயிக்கக்கூடியவன், இன்னல்லாஹ ஹுவல் முத்தஹிர், அல்லாஹ் தான் விலைவாசிகளை உயர்த்துவன் தாழ்த்துவன், பொருட்களுக்கு விலையை வைக்கக்கூடியவன் அல்லாஹ், பெட்ரோலின் விலையை உயர்த்துவனும் தாழ்த்துவனும் அல்லாஹ், இன்னல்லாஹ ஹுவல் காபிதுல் பாசித், அவன் தான் விலையை உயர்த்துகின்றான், அவன் தான் விலையை தாழ்த்துகின்றான் என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, யார் வியாபாரத்திலே நேர்மை இல்லாமல் நடக்கின்றார்களோ, அடுத்தவர்களை ஏமாற்றுகின்றாரோ, தாழ்வான பொருளை மதிப்பான பொருள் என்பதாக விற்கின்றாரோ, பலரை ஏமாற்றுகின்றாரோ, இந்த ஏமாற்றக்கூடிய செயல் சாதாரண ஒரு செயல் அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அந்த ஏமாற்றக்கூடியவர்களுக்கு வைல் என்ற நரகம் இருக்கின்றது, வயலந்த நரகம் இருக்கின்றது, அவர்கள் கஸ்டமரை ஏமாற்றுகின்றார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே அமானிதத்துக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள், வியாபாரிகள் இருக்கின்றார்களே, கியாமத்துடைய நாளிலே பாவிகளாக எழுப்பப்படுவார்கள், பாவிகளாக எழுப்பப்படுவார்கள், பயந்து உண்மையை பேசி நம்பிக்கையான முறையிலே மக்களுடன் அழகான முறையிலே வியாபாரம் செய்யாமல் யார் வியாபாரம் செய்கின்றார்களோ அந்த அனைத்து வியாபாரிகளும் பாவிகளாகத்தான் எழுப்பப்படுவார் என்ற விடயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அதே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், التاجر الصدوق الامين مع النبيين والصديقين والشهداء والصالحين உண்மை பேசக்கூடிய நாணயமுள்ள நம்பிக்கையான வியாபாரி இருக்கின்றாரே, مع النبيين والصديقين والشهداء والصالحين, நபிமார்கள், சித்தீகங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடன் தயாமத்தில் எழுப்பப்படுவார். ஏன்? தொழுதன் காரணத்தினாலா, உம்ராவுக்கு போனதன் காரணத்தினாலா? இல்லை, வியாபாரம் செய்த ஒரே காரணத்தினால். எவ்வாறு வியாபாரம் செய்தார்? அல்லாஹ்வை பயந்து உண்மையை பேசி மக்களுடன் நம்பிக்கையான முறையிலே வியாபாரம் செய்கின்றார். வேளாண் சிநேகிதர்களே, சகோதரிகளே, இன்று முஸ்லிம்களுடன் வியாபாரம் செய்வதற்கு அந்நியர்கள் பயப்படுகின்றார்கள். ஏன்? அந்த நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வின் அச்சம் இல்லை, அந்த நாணயம் இல்லை அவர்களிடத்திலே. எல்லோரும் மோசடிக்காரர்களாக இருக்கின்றார்கள். முஸ்லிம் வியாபாரியா ஒரு மோசடிக்காரனாக காட்டப்படுகின்றான் உலகத்துக்கு முன்னால். ஒரு முஸ்லிம் எவ்வாறு பயங்கரவாதியாக காட்டப்படுகின்றானோ, அதே போன்ற ஒரு முஸ்லிம் வியாபாரி ஒரு மோசடிக்காரனாகத்தான் பத்திரிகைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் காட்டப்படுகின்றான். காரணம் என்ன? ஒரு முஸ்லிம் வியாபாரத்தை அமலாக செய்யவில்லை, அல்லாஹ்வின் நெருக்கத்துக்கு செய்யவில்லை, ரசூலுல்லாஹ்வுடன் மஹ்ஷரிலே இருப்பதற்கு செய்யவில்லை, நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடன் இருப்பதற்கு அமல் செய்கின்றாரே, தொழுகின்றாரே, ஹஜ்ஜுக்கு போகின்றாரே, உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்கின்றாரே, இந்த நியத்திலே வியாபாரம் நடக்கவில்லை. அதனால் அவன் மோசடிக்காரனாக கருதப்படுகின்றான். இவனுடைய முசீபத் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அப்பாவி ஏழைகள் பாதிக்கப்படுகின்றார்கள், எல்லோரும் கஷ்டத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். பஞ்சத்தினாலும் ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸின் தொடரிலே சொன்னார்கள், அவர்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆக்கப்படுவதும் இந்த வியாபாரத்திலே நடக்கக்கூடிய மோசடி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எங்களுடைய நிலைமைகளை மாற்றுவோம். அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலைமையிலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்பதை சொல்வதன் மூலம் சீரான நிலைமைகளை உருவாக்குவோமா? இஸ்திக்ஃபார் தௌபாக்களை செய்து எங்களுடைய வியாபாரத்திலேயும் பாவங்களை விடுவதன் மூலமாகவும் அந்நிலைமையை, நல்ல நிலைமையை மாற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீரானதாக ஆக்குவான். எனவே அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, தவறுகளை மறைப்பாயாக, நல்ல ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக, கஷ்டங்களை சிரமங்களை நீக்கி
நீக்கிடுவாயாக, பொருளாதார நெருக்கடியை நீக்கிடுவாயாக, எல்லா நிலைமைகளும் சந்தோஷமாக வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக எம்மை ஆக்கிடுவாயாக. வாஹுரது அவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்ல லஹு வ மன் யுட்லில்ஹு ஃபல ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்ல அல்லாஹு அலா சையிதினா محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم بارك الله بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله أحذركم يوما عبوسا قمطريرا فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على سيدنا محمد أزواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو فأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهم اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وقال خير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أيد الإسلام وأنصارا وأذل الشرك وأشرارا اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون